கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன், நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைய தகவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை பாஸ்வேர்டை நம்ம எப்படி போட் அதாவது நம்ம மொபைலில் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ரூட் மொபைல் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரூட்டே இல்லாத மொபைலில் எப்படி நம்ம அந்த வைஃபை பாஸ்வேர்டை பார்க்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ்புக் லைக் பேஜான இந்த கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவனுங்கிறத இது வரைக்கும் லைக் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் இந்த பேஜில் உங்களுக்கு வீடியோவாகவே இருக்கும். சரி, இதுக்கு என்ன அப்ளிகேஷன் வச்சு நம்ம வைஃபை பாஸ்வேர்டை பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டு மொபைலை வாங்கி போட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த போட்டு கொடுத்துருக்க வைஃபையில் என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டர் செட்டப் பேஜுங்கிற இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நம்ம பேஜ் வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தா தான் உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் டூ அப்டேட் ஐபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். நான் கிளிக் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரவுட்டர் பேஜுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, உங்கள் வைஃபை தான் போட்டிருக்கோம்ல, அந்த நெட்டு வழியாக அது நேராக ஒரு பேஜுக்கு போகும். சரிங்களா? அந்த பேஜ் எப்படி இருக்குன்னா இது போல் இருக்கும். எனக்கு கொஞ்சம் வைஃபை கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிறதுனால இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில், அதாவது வைஃபை வந்து உங்களுக்கு எந்த எம்டிஎஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வைஃபையோட நேம் மாறுங்கிறதுனால சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி வரும். நல்லா தெளிவாக இந்த இடத்த பார்த்துங்க. அட்மின் அப்படின்னு கொடுக்கணும். ADMIN அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அதுக்கு பாஸ்வேர்டு சேம் அதே ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். நல்லா தெளிவாக பார்த்துங்க. மொதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அட்மின்ங்கிறத மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும். மேலேயும் அட்மின், கீழேயும் அட்மின், இது எல்லா மொபைலுக்கும் பொருந்தும். இந்த மொபைலுக்கு அப்படி மாற்றி போடணும் இப்படி மாற்றி போடணுங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஒரே வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே சேர்த்து அட்மின் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணோன்னே அது இன்னொரு மெயின் பேஜை ஓப்பன் பண்ணும், அதாவது வைஃபை பாஸ்வேர்டு உள்ள மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷம், ஃபுல்லாக நம்மளோட ஐபி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு அந்த பேஜ் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். சரி, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் என்ன மாதிரி வயர்லெஸ் லேனு வேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஸ்டெப்பு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கையை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒயர்லெஸ், இந்த ஒயர்லெஸ்ஸுங்கிறத நீங்கள் இப்போ தொடணும். ஜஸ்ட் இந்த ஒயர்லெஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா, ஒயர்லெஸ் சம்மந்தமான ஒயர்லெஸ் செட்டிங், ஒயர்லெஸ் செக்யூரிட்டி, ஒயர்லெஸ் மேக் ஃபில்டரிங், ஒயர்லெஸ் அட்வான்ஸ்டு இதை மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங் உள்ளே நீங்கள் போக வேண்டாம். அடுத்தது நல்லா பார்த்துங்க, ஒயர்லெஸ் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒயர்லெஸ் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காங்கங்கிறது இதில் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அது ஒரு பாருங்கள் பாஸ்வேர்டு, இதுதான் அவங்க போட்டிருக்க பாஸ்வேர்டு, ஒயர்லெஸ் பாஸ்வேர்டு. உங்கள் மொபைலில் இருக்கிற வைஃபையில் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காங்கங்கிறத இது மூலயமா பார்க்க முடியும். நீங்கள் எந்த ஆப்ஷனில் வரீங்கன்னா ஒயர்லெஸில், ஒயர்லெஸ் செக்யூரிட்டிங்கிறதுல வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வெர்ஷன் என்க்ரிஷன், அடுத்தது ஒயர்லெஸ் பாஸ்வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான வழியில் நம்ம வைஃபை பாஸ்வேர்டை பார்த்துக்கிறதுக்கான ரூட் இல்லாத மொபைலில் எளிதான வழி இது. கண்டிப்பாக இந்த பதிவை ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.